இப்பொழுதுதான் நான் சொல்ல வருகிறேன். கலைஞர் எடுத்து பிடித்து இதுவண்ணக்கூடிய சோழியை தூக்கி பிடித்து மீண்டும் ஆட்சி கேட்டார் அனைத்து மாவட்டங்களிலும். நிறைவாக திமுகவை ஒழிப்பேன் என்று எக்கால விடுகின்ற மோடி அவர்களே தேர்ந்தெடுத்த மாபெரும் வல்லமை படைத்தவர் டாக்டர் கலைஞர் என்பதை குழு கடை யார் கொடுப்பார் போட்டு தேசியமயமாக்கப்பட்டது அதுக்கு ஓடுகின்ற தேர் யார் கலைஞர் நோ பக்கத்தில் ஆட்சியை கலைத்து அன்று இரவு தளபதி ஸ்டாலின் அவர்களை சிட்டி பாபு சென்னை மேயர் சிட்டி பாபு தளபதியை அடைக்கும் போது என்ன துன்பம் பத்திரிகைகள் உண்டா எழுத்துரிமை உண்டா பேசும் போதில் வெற்றி பெற்றது. திமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. பேங்க் இந்த பேங்க் படத்துல எல்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே நேர் மாறா ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டே அப்படின்னு கள்ளிப்பாள கொடுத்துருவாங்க போட்டுருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லா திட்டங்களும் பெண்களுக்கான திட்டங்களாகவே திராவிட மாடல் ஆட்சியில தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எதிர்நோக்கி இருக்கிற மிகப்பெரிய ஆபத்துக்குரிய கட்சி இருக்கிறது. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் தான் காரைக்குடியை சேர்ந்தவர். நீதிமன்றம் என்ன பெரிய இதுவா என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் பயன்படுத்திய வார்த்தையை இதுதான் என்று திருப்பி சொல்லக்கூட எங்களுக்கு நான் கூசுகிறது. நாங்கள் நயத்தக்க நாகரிகத்தை விரும்புகின்ற இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். பெரிய இதுவா நீதிமன்றம் என்றால் என்று நீதிமன்றத்தை அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ஒரு 30 ஆண்டுகள் 50 ஆண்டுக்கு முன்னால் சொல்ல முடியாது. சாஸ்திரிகளும் சர்மாக்களும் ஐயர்களும் ஐயர்களும் ஐயங்கார்களும் மட்டுமே வழக்கறிஞர்களாக நீதியரசர்களாக இருந்த இடத்தில் அவர்களுக்கு உயர்ந்த மன்றமாகப்பட்டது. நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு போன பிறகு அவர்கள் பார்வைகளை சூத்திர மக்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு போன பிறகு அவருக்கு நீதிமன்றம் அப்படி படுகிறது. அதனால்தான் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டு பெண்கள் ஆண்கள் தமிழ்நாட்டு குடும்பத்து பிள்ளைகள் டாக்டரா வர்றீங்களா நீட்டை கொண்டு வருவோம், பொறியாளர் ஆகிறீங்களா முப்படி கொள்கையை கொண்டு வருவோம், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம் என்று தமிழ்நாட்டினுடைய ஏற்றத்தை மாற்றத்தை உயர்வை வளர்ச்சியை தழைத்து செழித்து வருகிற இந்த மிகப்பெரிய எழுச்சியை மறுமலர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் நண்பர்களே பெரியவர்களே மீண்டும் ஆட்சிக்கு தப்பித்தவறி பாரதிய ஜனதா கட்சி வறுமையானால் ஒரு அரசியல் விபத்து. நாம் மித்திரமாக இருந்தோ கவனமாக இல்லாமல் எனக்கு முன்னாலே குறிப்பிட்ட ஒன்றிய கழக செல்லார் சொல்வதைப் போல நமக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளை ஊதி பெருத்தாக்கிக் கொண்டு தேர்தல் பணிகளை கவனம் செலுத்தாமல் இருந்தாலோ அல்லது பொதுமக்கள் சில மாயைகள் கவர்ச்சிகளிலே தன்வயப்பட்டு விட்டாலோ மீண்டும் இந்திய ஒன்றியத்தின் தலைமை அமைச்சர் பொறுப்புக்கு மோடி போன்றவர் வந்தால் நாம் எல்லாம் போடுகிற கடைசி ஓட்டு இந்த தேர்தல் ஆணையத்தால் எனக்கும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அரசியலமைப்பு சட்டத்தையே கிழித்து எரித்து சாம்பலாக்கி கடலிலே கரைத்து விட்டு மீண்டும் மனு தர்மத்தையே கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டமாக ஆக்கி விடுவார்கள் என்கிற ஆபத்தை நீங்கள் உணருங்கள். வீட்டுக்கு வீடு வழக்கறிஞராக பொறியாளராக மருத்துவராக நீதியரசர்களாக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக கவிஞர்களாக அறிஞர்களாக பேராசிரியர் பெருமக்களாக துணைவேந்தர்களாக கம்பீரமாக நடைபெறுகிறோமே முடியாது.